சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. அளவற்றாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரியாளர் கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாவின் திருப்பெயரால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினால் முருகப்பெருமானின் சிவபெருமானின் பெருமாளின் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது கிரகங்களின் முழுமையான அருளினாலும் நம் தாய் தந்தையர்களின் நம் முன்னோர்களின் நம் குலதெய்வத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தினாலும் இறைவனது எல்லையற்ற கருணையினால் இறைவனது எல்லையற்ற கொடையினால் இந்த அற்புதமான கன நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி மகத்துவமான இந்நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உள்ளாகு. வணக்கம் 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 வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த யூடியூபுடைய லைவ் வெகு நாளாச்சு. அதற்கான நேரங்களும் எனக்கு இல்லை. நிறைய முறை இந்த லைவ் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இறைவன் எனோ தரல. இன்றைக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு. இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு கமர்ஷியலுக்காக எல்லாருமே சொல்லுவாங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், சர்க்கரை வியாதிக்கான தலைப்பு இன்றைக்கி, பிளட் ப்ரெஷருக்கான தலைப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு தலைப்பு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஹலோ திருப்பூர். பாப்பாக்கு வயசு என்னாச்சு? சரிம்மா. பாப்பாவுக்கு வந்து மென்சஸ் கரெக்டா போயிட்டு இருக்குங்களாமா? உடல் எடை கூடுதல் அப்படிங்கறது ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு சதை ஊளை சதை அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, நான் உங்களுக்கான பதில் சொல்றேன். சரியா? நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க நிகழ்ச்சி பாருங்க, எல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? நிகழ்ச்சி பாத்துட்டு நிகழ்ச்சி பாருங்க. பாருங்க, இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, திருப்பூர்லேருந்து நான் பேசுகிறேன், என் குழந்தைக்கு 19 வயசு பாப்பாவுக்கு உடம்பு எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த உடம்பு எடை அப்படிங்கிறது குறைக்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, ஜீரகம் சாப்பிட்டா சரியாயிரும், பழங்கள் சாப்பிட்டா சரியாயிரும். அதெல்லாம் உண்மையான உண்மை, ஆனால் உண்மை இல்லை. உடம்பு எடை அப்படிங்கிறது நாம் நினைக்கிறது போல சதைகள் மட்டுமல்ல, எலும்புகள் பலவீனமாக இருக்கும் பொழுதும் உடல் எடை கூடும். நம்ம உடம்புல சளி மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உடல் எடை கூடும். குறிப்பாக சளி மற்றும் கல்லீரலுடைய பாதிப்புகள், இந்த இரண்டு பாதிப்புகளும் இருக்கும்போது உடல் எடை கூடத்தான் செய்யும். சளி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக இரத்தத்தில் இரும்பு சத்தினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். அப்போது ரத்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா மிக பாதிப்பு, அதாவது மிக குறைவாக இருக்கும். தைராய்டு அளவு பார்க்கும்போது குறைவாக இருக்கும். கர்ப்பப்பை, யாருக்கெல்லாம் கர்ப்பப்பையினுடைய பலவீனம் இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் எடை அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஓகே, அப்போ உடல் எடை கூட ஆரம்பிக்கும். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் எடை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம எந்த மருந்துமே கொடுக்கறது இல்லை. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. சார், நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து மாலதிங்கிற பொண்ணு பேசுறேன். ஆ சரி சொல்லுங்க. சார், இந்த என் பொண்ணு, எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க, ரெண்டு பாப்பா, ரெண்டு பேருக்குமே இந்த அது நாடா புழுன்னு சொல்லுவாங்களா, மோஷன் போறப்ப திரும்பி வரும்ல, ஆமா,
அது ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அது பிள்ளைகளுக்கு கொடுக்க கொடுக்க முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து முருங்கை ஜூஸ் கொடுத்தா அப்புறம் ஒரு 3 மாசம் வர மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க சார். குழந்தைங்களுக்கு வயசு என்னாச்சு மாலதியம்மா? பாப்பாவுக்கு 10 வயசாகுது, ஒரு பாப்பாவுக்கு 8 வயசாகுது, ஆனா வெயிட்டே இல்ல. ஒரு பாப்பா 17 கிலோ தான் இருக்கா, 10 வயசு பாப்பாவும் அதே, அதுல இருந்து 1 கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறான், வெயிட்டும் ஏற மாட்டேங்குது. சரி மாலதி, நீங்க நிகழ்ச்சியை வந்து யூடியூப்ல பாருங்க. இப்ப நான் உங்களுக்கான பதில் நான் சொல்றேன், சரியா? சரி சொல்லுப்பா. மறத்து போயிருது, விரல் எல்லாம் முனி விரல் வலிக்கு, அப்புறம் ரெண்டு கையிலையும் முட்டி வலிக்கு, கால் ரெண்டு முட்டி வலிக்குங்க சார். பாதம் ரொம்ப எரிச்சலா இருக்கு. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ ஏதோ கழுத்துல நரம்பு தேய்மானம் இருக்கு, ரத்தம் ஓட மாட்டேங்குது, அதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க சார். அது என்னங்க சார் பிரச்சனை? சரி நான் நிகழ்ச்சி பாருங்க, நான் பதில் சொல்றேன் அதுக்கான. சரியா? சரி சார். இப்ப இந்த திருப்பூருடைய அந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம். உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்ம அந்த ரத்த அளவினுடைய ஹச்பிஎன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து கூட்டணும். ஹச்பி லெவலில் வந்து நம்ம கூட்டணும். இரும்பு சத்தினுடைய அளவு நம்ம அதிகரிச்சுக்கணும். அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய சளிகளை எல்லாம் வெளியேற்றணும். தைராய்டு பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த தைராய்டு பாதிப்புகளை நம்ம சரி செஞ்சாகணும். மென்சுரல் சைக்கிளிங் 28 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய அளவிற்கு, 28 நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகணும். அதே சமயத்தில் 5 நாளும் ஃப்ளோ நல்லா இருக்கணும், வலி இல்லாமல் இருக்கணும். மென்சஸ் ஆகும்போது மார்பகத்தில் வலி இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது, உடம்பு வலி இருக்கக்கூடாது, எலும்புகளில் வலி இருக்கக்கூடாது, குறிப்பாக வயிற்று வலி இருக்கக்கூடாது. ஸோ வலிகள் இல்லாமல் 5 நாள் மென்சஸ், 28 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடக்கணும். இதுதான் சரியான முறை. 28, 29 இல்லை மேக்ஸிமம் 30, இந்த 30 நாளைக்குள்ளே நமக்கு வந்து மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ், குழந்தை பிறப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இப்போ இந்த மென்சுரல் சைக்கிளிங் சரி வரலன்னா அதுதான் முடக்குவாதமாக மாறும். இந்த மாலதி சொன்னிச்சு இல்லையா, எல்லா நரம்புகளும் வலிக்குது, எல்லா ஜாயின்ஸும் வலிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான். அப்போது இந்த மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இல்லைன்னா உடம்புல வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ எஸ்எல்டின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமைட்டிஸ்னு இருப்பீங்க, பெரிய வியாதி. அது உடம்புல ஒட்டுமொத்த உறுப்புகள் அனைத்துமே பாதிச்சிடும். அதெல்லாம் இந்த கர்ப்பப்பையினுடைய பலவீனம் தான். ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம், முடக்குவாதம், எல்லா ஜாயின்ட்ஸுகளையும் வெளியே வந்துடும். அதற்கு காரணமும் இந்த மென்சுரல் சைக்கிளிங் நார்மலாக இல்லாமல் இருப்பது தான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து ரொம்ப உடம்பு குண்டாக இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா செரிமானமே இருக்காது, பசியே இருக்காது. அப்போது இந்த அனைத்து உறுப்புகளும் சரி செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும், நல்ல சாப்பிட ஆரம்பிக்கும், நல்ல தூங்க ஆரம்பிக்கும். தூக்கமும் குறைவாக இருக்காது பாப்பாவுக்கு, எப்படியும் 11-12 மணி தான் படுக்குன்னு நினைக்கிறேன். கண் பார்வை கண்டிப்பாக வந்து தெளிவில்லாமல் மாற ஆரம்பிக்கும். தோள்கள்லேயும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், கால்களை வெடிப்பு வர ஆரம்பிக்கும். வயிற்று வலி, மென்சுரல் சைக்கிள் மென்சுரல் அப்போ வந்து வயிற்று வலியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சரி செஞ்சாதான் உடம்பு எடைங்கிறது குறையும். அப்போது இந்த உடம்பு எடை குறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வயிற்றை சரி பண்ணியாகணும், சளியை வெளியேற்றணும், மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கணும், இரத்த உற்பத்தி சரி பண்ணணும், தைராய்டு கிளான்ஸ் வந்து நார்மல் கொண்டு வரணும், ஃபேட்டி லிவர், லிவரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கும், அந்த ஃபேட்டி லிவர் சரி பண்ணியாகணும். இதெல்லாம் நம்ம சரி செய்ய தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது உடம்பும் எடை குறைஞ்சிரும், எல்லா உறுப்புகளும் பலம் பெறும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா திருப்பூர் சொன்னாங்க இல்லையா, திருப்பூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. திருப்பூரில் டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். நம்பர் இதே நம்பர் கால் பண்ணுங்கள், திருப்பூர் அட்ரஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. 21ஆம் தேதி நானே வரேன்.
ஆனால் ரொம்ப நாள் ஆகும், 21ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட இன்னும் 20 நாள் இருக்குது. என்ன நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அங்கே டாக்டர் தசைக்காக போய் பாருங்கள். இந்த உடல் எடை குறைப்புக்கு மருந்துகள் வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னா அதுவும் அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இங்கே உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு இங்கிருந்தே மருந்துகள் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, திருப்பூர்லேயும் இருக்குது. நீங்கள் மருத்துவமனைக்கு போக முடியலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே மருந்துகள் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் திருப்பூர் பாப்பா உடம்பு எடை குறைஞ்சி உடம்புடைய எல்லா வியாதிகளையும் சரி செய்யக்கூடிய வகையில் மருந்துகள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். அடுத்ததாக மாலதி தென்காசியிலிருந்து, அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக குடல் புழுக்கள் இருக்குது. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஆமாம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். சரிங்க சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 வருஷமாக சக்கரை வியாதி. சரி. ஆனால் இப்போ வந்து ஹார்ட்லேயும் பிரச்சனை வந்துட்டு. இன்சுலின் போடுறாங்களா அப்போ? இன்சுலின் போறாங்க. அதான் இன்சுலின் போட்டாவே ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்ல பாதிப்பு வரதான் சார் செய்யும். சரி. அதோட ஃபங்க்ஷன் குறைஞ்சி போச்சு சார். இப்போ 40 கீழ வந்து 30 வந்துட்டு. ஓ ஓ. அந்த மாதிரி இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் என்ன சார்? அம்மாவுக்கு வயசு என்ன சார் ஆச்சு? அம்மாவுக்கு வயசு 50 வயசு ஆகுது சார். 50 வயசு. சரி. எவ்வளவு நாளா இன்சுலின் போடுறாங்க? இன்சுலின் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டேப்லெட் தான் எடுத்திருந்தாங்க. 10 வருஷமா டேப்லெட் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்சுலின் வந்து போறது வந்து ஒரு வருஷம் இருக்கும் சார். ஓகே. கிரியேட்டின் லெவல் செக் பண்ணிட்டீங்களா? கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கா? கிரியேட்டின் லெவல் நார்மல் சார். நார்மலா இருக்கு இல்லையா? ஆமா. சரிங்க சார், நான் நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்காக நான் பதில் நான் சொல்றேன், இதை முடிச்சு வந்துடுறேன். நிகழ்ச்சி பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ தென்காசியில் மாலதி அப்படிங்கிற பாப்பா பேசிச்சு. அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் குடல் புழுக்கள் வந்து இருக்கிறதாகவும், அது குழந்தைங்க வந்து ரொம்பவும் ஒல்லியாக பலவீனமாக இருக்கிறதாகவும் அந்த பாப்பா சொன்னிச்சு. அதே போல் அந்த பாப்பாவுக்கும் நரம்பு மண்டலம் வீக்னஸ்ஸு எல்லா இடங்களிலும் வலிகள் இருப்பதாக சொன்னிச்சு. அந்த பாப்பாவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது ஒரு ஈ இருக்குது. ஈ எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல குப்பை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஈ வரும். எந்த இடத்துல அழுகி போன பொருட்கள் இருக்கோ அங்கே புழுக்கள் வரும். சுத்தமாக இருக்கிற இடத்துல ஈ வராது. இதே போல் தான் நம்ம உடம்பில் வயிற்றில் செரிமானம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக செரிமானம் ஆகாமல், செரிமானமான சத்துக்கள் நல்ல இரத்தமாக, நல்ல எலும்பாக, நல்ல தசையாக, நல்ல இரத்தமாக மாற்றப்படாமல், கழிவுகளும் முழுமையாக வெளியேறாமல் வயிற்றில் தங்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 2959 அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தாராபுரத்துல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. சரி சார், நவீன் பாலாஜி சாரா? ஆமாம்மா சொல்லுங்கம்மா. நாங்க மைசூர்காரன் வந்தோம். நாங்க அம்மா அண்ணா எல்லாம். உங்க பேரு? சாத்திமா சார். பேருமா? ஃபாத்திமா. ஃபாத்திமா சொல்லுங்க. ரைட். ஆ சார், எனக்கு நேத்து 80% கம்மியா, 75% கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அல்சர் இருக்கு, மோஷன் போகிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. சரி. மறந்து வேண்டாம் நிப்பாத்திக்கலாம்னு சொன்னாங்க. 2 மாசமா குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம். குழந்தைக்காக ட்ரை பண்றீங்களா? ஆமாங்க சார். வந்து 2 மாசம் ஆச்சா? நீங்க எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு?
ட்ரீட்மெண்ட்டா 4-5 மாசம் ஆகும் சார். 5 மாசம் 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 வந்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார், 5 மாசம் 4 மாசம் வளர்ந்து இப்போ 2 மாசம் தான் ட்ரை பண்றோம் குழந்தைக்காக. குழந்தை தங்க சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. எனக்கு நிகழ்ச்சியை பாருங்கள், நான் சொல்கிற பதில் சொல்கிறேன். அப்போ இந்த குடல் புழுக்கள் அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ள கழிவுகள் குப்பைகள் அதிகமாக இருக்கும் பொழுது குடல் புழுக்கள் உற்பத்தி தான் ஆகும், இதுதான் உண்மை. அப்போது நீங்கள் அந்த குடல் புழுக்களை வந்து சாகடிக்கக்கூடாது, அது சாகடிக்க முடியாது. குப்பையை க்ளீன் பண்ணாமல் ஈ எப்படி போகும்? ஈ மருந்து அடித்தா என்ன ஆகும்? அப்போதைக்கு ஈஸ் ஆகும், மீண்டும் மீண்டும் அதிகமாக தான் ஈ வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் புழுக்களுக்கான குடல் வால் புழுக்களுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலுமே இன்னும் அதிகமாக தான் வர ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நல்ல செரிமானம், நல்ல பசி. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக சளி மிக அதிகமாக இருக்கும், அந்த சளியை வெளியேற்றணும். மலத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கணும். சும்மா மடச்சிக்கல்னோடனே ஒரு மருந்து போட்டால் மோஷன் போகிறது வெளியே போகிறது அப்படி இருக்கக்கூடாது. எந்த மருந்தும் இல்லாமல் மாத்திரையும் இல்லாமல் மோஷன் போகணும். அப்போ எந்த மருந்தும் மாத்திரையும் இல்லாமல் மோஷன் போகணும் அப்படின்னா இதயமும் நுரையீரலும் பலமாக இருந்தால் மட்டும்தான் வயிறு பலமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கும். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க? ஹலோ, நவீன் பாலாஜி சார். ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. சிறு வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து சளி அதிகமா இருந்திருக்குமா? சளி ரொம்ப அதனால எதுவும் இல்ல. அப்புறம் வந்து தோலையே அவனை கரும்புள்ளி நிறைய வருது, கொசு கச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் வரும், அந்த இடத்துல பூரா அப்படியே கருப்பு கருப்பு புள்ளியே ஆயிருக்கு. எந்த ஊர் பண்ணீங்க? தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதாவது நிறைய முடி இருக்கு சின்ன வயசுல சொல்றீங்க இல்லையா, இதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுல இருந்து சளி அதிகமாக இருந்து அந்த சளிக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்ததனுடைய விளைவு. சிறு வயசுல வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா குழந்தை கொடுத்தீங்களா? சிறு வயசுல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்தீங்களா ஒரு 6 மாசம் 3 மாசம் சொல்லிட்டு? அவனுக்கு எந்த மருந்துமே அவனுக்கு வந்தது இல்லைங்க சார், வெறும் அந்த கஷாயம் தான் கொடுத்துக்கிறான் அவனுக்கு. ஏன்னா எனக்கு முதல்ல எனக்கு மொழி பிரச்சனை இருந்தது, குஜராத்தி எனக்கு அவ்வளவு வராது, அதனால நான் கஷாயம் தான் பண்ணி தருவேன். என் மருந்தே அவனுக்கு ரொம்ப இது பண்ணது கிடையாது. நான் ஓகே ஓகே சரிம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த தம்பியினுடைய ஒரு போட்டோ, முகத்தினுடைய போட்டோ, கண்ணு வந்து க்ளோஸ் அப்ல ஒரு கண்ணு போட்டோ, இது ரெண்டும் எடுத்து 8508510000 10,000 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. வாட்ஸ்அப் இதே நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க வாட்ஸ்அப்பில். டாக்டர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க, பேசிட்டு என்ன பண்ணு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி. சரிம்மா, ஒரு மாசம் மருந்து எனக்கு தென்காசி பாப்பா குடல் புழுக்கள் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வயிற்றை சரி பண்ணி இதயத்துக்கு நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கும் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும், செரிமானம் நல்லா இருக்கும், குடல் புழுக்கள் உள்ள வராது. இந்த குடல் புழுக்கள் நம்ம இப்பயே கவனிக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து இன்னைக்கு நின்றும். அதனால கண்டிப்பாக இதை திருநெல்வேலியில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரில் போய் பாருங்கள். இல்லை இப்போ ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணும் பொழுது அதற்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்துகள் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகே, அடுத்ததாக தூத்துக்குடியிலேருந்து நண்பர் அம்மாவுக்கு 50 வயசு அவங்க மதருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஹார்ட்லேயும் பாதிப்பு இருக்குது அப்படின்னாரு. கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம்னா இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம் சர்க்கரையுடைய அளவு வந்து குறைக்கிறது அப்படின்னு, ஆனால் இன்சுலின் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கிட்னியினுடைய பாதிப்பு, கிட்னியினுடைய சக்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும்.
கிட்னியினுடைய சக்தி குறைய ஆரம்பிக்கும் பொழுது அது நேரடியாக எங்கே பாதிக்கும் அப்படின்னா இதயத்தை தான் பாதிக்கும். அப்போ இதற்கு தீர்வு அப்படிங்கிறது நம்ம லைவில் அவங்கள பார்க்காம நாடிகளை சமநிலை செய்யாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. திருநெல்வேலி நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரடியாக 21ஆம் தேதி அன்றைக்கு நான் வரேன், அன்றைக்கு வந்து பாருங்கள். இல்லைன்னா நம்ம டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க, போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நாள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அந்த 20 நாளையிலேயே உங்களுக்கு மாற்றங்கள் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி என்னை வந்து பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோனில் நம்ம சொல்கிறதுக்கான மருத்துவ முறைகள் கிடையாது, நேரில் மட்டும்தான் போக முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதனுடைய பாதிப்பு என்ன நடக்கணும்னா சிறுநீரக கோளாறு, கிட்னி பாதிப்பு வரைக்கும் வந்து நின்றோம். அடுத்ததாக தாராபுரத்தில் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பாப்பா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் இலவசமாக தான் பார்த்துட்டுருக்குறோம், இலவச சிகிச்சை அப்படிங்கிறது நாம் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் சரியாக வரணும், வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வரணும். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார். ஆமாம், வணக்கம் சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, லைவ் தான், சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. பேசலாம், சொல்லுங்கம்மா, பேசுங்க. சார், எனக்கு கீழே விழுந்து லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கோயம்புத்தூர் இதுக்கு போயிருந்தேன். சரி. ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளோ ஹாட் வெயில் நாங்கள் போயிருந்தேன். அங்கே டாக்டர் இருந்தாங்க, அவங்க வந்து நாங்கள் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம், இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னால எங்களுக்கு சொன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றேங்க, நீங்க எது பண்ணுங்க இல்லீங்க, நீங்க முதல்ல இருந்து மறுபடியும் நீங்க இதெல்லாம் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் நாங்க பண்ணணும், இப்போ பண்ண முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க இல்லைங்க, நாங்க ரொம்ப என்னால படிக்கிட்டு மேல ஏறி வர முடியல, நீங்க இப்ப ஏதாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க இல்லைங்க ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணணும், நாங்க பணமும் எடுத்துட்டு போகலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. திரும்பி வந்துட்டு அவங்க இருக்க அந்த தம்பி கோகுல் மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி, இல்ல மேடம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க நீங்க வேணா இது நீங்க வேணா டாக்டர் கன்சல்டிங் வருவாங்க, அப்ப நீங்க வந்து இது பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சார், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார், நம்ம சொல்லாம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, இல்ல உங்களை மீட் பண்ணிட்டு தான் அங்க வரணுமா, இல்ல எப்படி சார்? ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு டைம் உங்களோட லைவ்ல மக்கள் டிவில நான் பேசிருக்கேன், எனக்கு கழுத்துல ஒரு கட்டி மாதிரி இருந்தது, அது கேன்சர்னு சொன்னா இங்க இல்ல, அதெல்லாம் இல்ல, கியூர் ஆயிடுச்சு, ரொம்ப கூட்டமா இருக்கு, வந்து பார்க்க முடியல, நீங்க எனி டைம் நீங்க வாங்க மேடம், நீங்க சொல்லி இருந்தீங்க. ஓகே, அதாவது வந்து ஆல்ரெடி நீங்க கேன்சர் கட்டி வந்து ஒரு ஒரு மாதிரி குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஹலோ, கேன்சர் கட்டி வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணீங்க இல்லையா? ஆமா 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 சார், ஒரு டைபூஸ் தனிக்கும் கூட நீங்க லைவ்ல வந்திருந்தீங்க, அப்ப நீங்க வேற கேக்குறீங்க. இல்ல 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 இல்ல, நல்ல கூட்டமா இருக்கு சார், வந்து எப்படி பார்க்க முடியல, நான் அமிச்சிட்டு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், சொல்லிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா சார் உங்களுக்கு? ஓகே ஓகே, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அதாவது வந்து குணப்படுத்தப்போ இறைவனே, இப்போ கேன்சர் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு அந்த கட்டி சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க அதெல்லாம் இல்ல பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அது கியூர் ஆயிடுச்சு, அது நான் லைவ்லயும் கூட நான் சொன்னேன். ஓகே, சரி, ஓகே ஓகே, ரைட். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க பேர் என்ன? சகுந்தலா. சகுந்தலா, ஒரே விஷயமா, நீங்க நினைக்கிறது போல வந்து ஏன் நம்ம வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்காம பண்றது இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க எலும்பு வலி இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லிகமெண்ட் வந்து டேர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதற்கான அடிப்படை அப்படிங்கிறது சிறுநீரகம், எலும்புகள் அப்படின்னாவே சிறுநீரகம் தான், எலும்புகள் அப்படின்னாவே நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு தான், எலும்புகள் அப்படின்னாவே முடிகள். ஸோ அப்போ இந்த நாம நினைக்கிறோம் வந்து எலும்புகள் அப்படிங்கிறது மற்ற மருத்துவத்துல நவீன மருத்துவத்துல எலும்புனா உடம்பு எலும்பு ஸ்கேன் பண்ணுவாங்க, உடனே எலும்பு பார்ப்பாருங்க, இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, அது குணமாகுதோ ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் சிறுநீரகத்தை பலப்படுத்தாமல் எலும்புகளை நாம் சரி செய்யவே முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்குள்ள வேறு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இலவசமாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கேன்சர் கட்டி இருக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் பாதிப்பு இருக்குது, இல்லை வேறு சில குறைகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு
அதே மாதிரி ஷூட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா என்ன காரணம்னா, நிறைய துரோகங்கள், ஏகப்பட்ட விரோதிகள் துரோகிகள்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஒரு சாதாரணமாக முடி கொட்டுவதை கூட தடுக்க முடியாது இந்த உலகத்தில். இவ்வளோ வியாதிகள் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் நமக்கு வர்றதுனால இந்த எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்லை. நான் வந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 21ஆம் தேதி நான் கோயம்புத்தூர் வரேன். நான் நீங்கள் வாங்க, உங்களுக்கான நாடி இப்போ சாமியெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இலவசமாக தர சொல்கிறேன். நான் நேரில் வந்து என்னை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கான விளக்கங்கள் முழுமையாக நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ, ப்ளீஸ் தேங்க்யூ. சரி, ஓகே. நம்ம அடுத்து குஜராத்து அந்த நேயர் ஹேமாவுக்காகவும் அதே போல் அந்த குழந்தையின்மை தாராபுரம் அவங்களுக்காகவும் பேச வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். ஓகே. என் பேர் ஏ சிங்கம், வயசு 51, ராயப்பன் வீட்டிலேருந்து வரேன். எனக்கு பொதுவாக உடம்பு வெயிட்டு வந்து 147 கிலோ இருந்துச்சு, வெயிட்டு 37.5 கிலோ குறைஞ்சிருக்கு. உடம்பு ஃப்ரீயாக இருக்கு, தூக்கம் நல்லா வருது. என் பேர் ஜெயலட்சுமி, பூந்தமல்லியிலேருந்து வரோம். 48 வயசு ஆகுது எனக்கு. வரும்போது 78 கிலோ இருந்தேன், இப்போ 60 கிலோ இருக்கு, 18 கிலோ குறைஞ்சிருக்கேன். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேர் கரீமுல்லா, வில்லியாகுனேந்து வரேன். நான் முதல்ல வெயிட் வந்து 80 கேஜி இருந்தேன், இப்போ வந்து 65 ஆயிருக்கேன், 15 கிலோ ரிடியூஸ் நவநீதம், வயசு 45 வயசு ஆகும். 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு 81 கிலோ இருந்தேன், இப்போ 63 கிலோ வரும், 18 கிலோ குறைஞ்சிருக்கேன். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ரியூமடிக் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது, ஃபுல் பாடி எல்லாமே வீக்கம், குத்துவாலி. ஸ்ரீலங்காவில் மிச்சம் 8 இயர்ஸாக மெடிசின் பார்த்தேன், நானே எதுவும் கியூர் ஆகலை. நிறைய சர்ஜரிஸும் செஞ்சிருக்கேன், நானே எந்த பலனும் இல்லை. உதவியை கொண்டு அல்லாட கிருப்பையை கொண்டு இன்னைக்கு 100க்கு 100 நல்லவா இருக்கா. இப்போத்துக்கு 17 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு 23 தினம் வந்ததே பிள்ளைக்கு தான். இப்போ 100க்கு 100 நல்லம். இந்தியாவில் எவ்வளோ சுற்றினா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ சுற்றிருப்போம்? 40 லட்சம் செலவழிச்சிருக்கோம். மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து உங்களோட இந்தியா ஏர்போர்ட் கேட்குறாங்க, இமிகிரேஷனில் இது பாஸ்போர்ட்டில் இருக்கிற வேற ஃபேஸ், இப்போ இருக்கிற வேற ஃபேஸ். அப்போ மாற்றத்தை பார்த்துக்கோங்க, எப்படியா கொண்ட மாற்றம்னு சொல்லி. தேங்க்ஸ் டாக்டர். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. ஓகே, இடைவேளை முடிந்து ஒரு சின்ன பிரேக் முடிந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம தாராபுரம் அந்த பாத்திமா அப்படிங்கிற அந்த பாப்பா குழந்தை இல்லை அப்படின்னு பேசிச்சேன்ட்டேன். குழந்தை இன்மைக்கு நாம் முழுமையாக இலவசமாக நாம் சிகிச்சை பார்க்குறோம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், திருநெல்வேலியிலிருந்து பேசும். சொல்லுங்கம்மா. முதல்ல உங்களுக்கு இந்த லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வயசு 32 ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க.
ரெண்டு பாப்பா இருக்காங்க. சார் நைட்டு பகல் எந்த நேரமும் மூட்டை இருக்கோ, ரெண்டு காலும் பயங்கர வலி எடுக்குது, அது உங்களுமே வலி எடுக்குது. ரைட் சைடு பை எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியலைங்க சார், சும்மா பொம்மை மாதிரி வீட்டுல இருக்கேன். எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சார், அந்த கை ஃபுல்லா அப்படியே வலி ரொம்ப வந்துருது. கைக்கு சோப்பு போட முடியும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலைங்க சார். இந்த கைக்கு எந்த வேலையுமே பார்க்க முடியலைங்க சார். உங்க பேர் என்னமா? என் பேர் தங்கம் சார். தங்கம். ஆ, குழந்தைங்கம்மா? சார் அப்புறம் சார் அப்புறம் ரெண்டு அந்த கால் பாதம் வலிக்குது, நைட்ல ஆயிட்டா கால் ரெண்டும் பயங்கரமா வலிக்குதுங்க சார். கழுத்து ரொம்ப வலி எடுக்குது. விடிய காலையில தெம்பே இல்லாத மாதிரி ரொம்ப சோர்வாவே, எனிடைம் ரொம்ப சோர்வாவே இருக்குங்க சார். தங்கம், தங்கம், விடிய காலையில அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா விடிய காலையில தூங்கும் போது? திடீர்னு ஆமா, விடிய காலையில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா விடிய காலையில? சரி தங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. சரியா நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. சரிம்மா, நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நரம்பு பிரச்சனை என்னதுனால இருக்குங்கிறதே என்னால தெரியும் சார். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. நானும் நரம்பு சம்பந்தப்பட்டது உங்க இதெல்லாம் யூடியூப்ல பாத்துட்டு அதை சாப்பிட்டா சரியாகுமா, இதை சாப்பிட்டா சரியாகுமான்னு செஞ்சு பாத்தீங்க சார். ஆனா எனக்கு எதுவுமே சரியா மாட்டது. இந்த ரைட் ஹேண்ட வச்சு என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியலங்க சார். சோ நிகழ்ச்சி பாருங்க. நாளைக்கு ஒரு சும்மா பாப்பாவுக்கு ஒரு குளிக்க ஊத்தி நான் வீட்டுல ரெண்டு வேலை ஏதாவது பாத்துட்டா கூட அன்னைக்கு ஃபுல்லும் கை அந்த ஒரு கை ஃபுல்லும் வலிக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க சார். தங்கம், நீங்க பண்ணுங்க, போனை கட் பண்ணுங்க, நிகழ்ச்சியை பாருங்க, பதில் சொல்றேன். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது நம்ம முழுக்க முழுக்க இலவசமாக தான் பார்க்குறோம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம பேமெண்ட் அவங்க கொடுக்கும் பக்கத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க பேமெண்ட்டு பணக்காரர்கள் இல்லை வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் குழந்தையின்மைக்காக பேமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் மேக்ஸிமம் நம்ம இலவசமாக தான் பார்க்குறோம். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அந்த குழந்தை பிறப்பிற்காக நம்ம எந்த விதமான பணமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அதே போல் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. எந்த ஊர் மணிங்க? உங்க பேரு? உங்க பேருமா? என்ன பண்ணுதும்மா? என்ன பண்ணுது உங்களுக்கு? வேற வியாதிகளுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா? வேற ஏதாவது சக்கரை பிபி அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடுறீங்களா? பிபி மாத்திரை சாப்பிடுறேன் சார். சரி, ஜெருணாமாவுக்கு வயசு என்னாச்சு? குழந்தையின்மை அப்படிங்கறது இலவசமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இலவசமா பாக்கிறதுனாலதான் மதிப்பு இல்லாம போகுது. இதுவே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நம்ம ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னா நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, பணம் கட்டுறாங்க இல்லையா. பணம் கட்டும் பொழுது வந்து பார்க்கணும்னு தோணும். நாம் வந்து இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கடவுளுக்கு நிகராக இந்த நிகழ்வை பார்க்கறதுனால. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். எங்கிருந்து? நாகப்பட்டினம். ஆ சொல்லுங்க சார், என்ன உங்க பேரு? சித்தி பொண்ணு 15 வயசு ஆகுது சார். உங்க பேர் சொல்லுங்க. என்
சரி, நீங்கள் நிகழ்ச்சி பாருங்க. அதனால் ஒரு 10 லட்சம் பணம் வாங்கினோம்னா நம்ம மதிப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். நம்ம இலவசமாக பார்க்கறதுனால அந்த மதிப்பு இல்லை. இங்கேருந்து ஒரு 3-4 நாள் செலவு பண்ணி போய் கிட்டத்தட்ட அந்த பட்டியில் அடைச்சி வச்சுருவாங்க. திருப்பதி கோயிலில் ஒரு நாள் அந்த அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க விடுவாங்க. ஜெர்கண்டி ஜெர்கண்டின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 5 செகண்ட் கூட சாமி பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் அங்கே 4-5 நாள் மணக்கட்டு போய் உட்காந்துருப்போம். கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான், இறைவன் ஒருவனே. நீங்கள் அல்லாங்கிறீங்க, நான் முருகனுங்கிறேன், அவர் இயேசுங்கிறாங்க. எம்மை எப்பேர் கொண்டு வேணுமானால் அழைக்கலாம். இது அல்லாவுடைய வார்த்தை. அல்லா என்றாலே எல்லாருக்கும் பொதுவானவன் என்று பெயர் பொருள். அப்போ இந்த கடவுள் இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவில் இருக்கிறான். நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும். என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா, மாரியம் மண்டிகை, காளி மண்டிகை, இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் நடக்கும். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நீலகிரி. எங்கிருந்து பேசுறீங்க? நீலகிரி சார், ஊட்டி. ஊட்டி, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? முகமது அலி. ஓகே, சொல்லுங்க சார். சார், கல்யாணம் முடிஞ்சுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு, 18 வருஷம் ஆயிருக்கு, இதுவரைக்கும் குழந்தை இல்லை, விசாரிக்கலாம். சரி, நீங்க நிகழ்ச்சி பாருங்க, நான் பதில் சொல்றேன். சரியா? சரி சார், ஓகே சார். அப்போ சாமி வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க, இந்த காளி மண்டிகை, மாரியம் மண்டிகை, அப்படிலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் சாமி வரும். நம்ம வெளியில் நின்றுட்டுருப்போம், பக்கத்து வீட்டில் வந்து நிற்கும். நம்ம தெருவில் தான் வரும், பக்கத்து வீட்டில் வந்து சாமி நிற்கும். நாம் போய் கும்பிட மாட்டோம், நம்ம வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா, கடவுளே தேடி வரும்பொழுது அவ்வளோதான் மரியாதை. இதை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. இலவசமாக ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யும்பொழுது அதை கிண்டல் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது. இந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயத்துக்கு வந்து லைக் இருக்காது, நல்ல விஷயத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு கெட்ட விஷயத்தை போடும்போது டான்ஸு, எதுக்கும் பயன்படாத சினிமா விஷயங்கள், எதுக்கும் பயன்படாது. இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த சினிமாக்களுடைய தகவல்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நாட்டில் நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் அதை அங்கீகரிப்பதற்கான ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சினிமாவில் வந்து நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்ஸ் அவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறது மோசமான படங்கள் பேசிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு தான் கூட்டம் அதிகமாக போகுது. அப்போது இலவசம் அப்படிங்கிறது என்னுடைய மன திருப்திக்காக குழந்தைகளுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஊட்டியிலேருந்து கூட இந்த முகமது அலினுத்தர் பேசினார், 18 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு. தயவுசெய்து பயப்பட வேண்டாம். எல்லாருமே, நீங்கள் சர்க்கரையாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், முட்டொலியாக இருக்கட்டும், முதுகொலியாக இருக்கட்டும், கழுத்து வழியாக இருக்கட்டும், கண் பார்வை கோளாறுகளாக இருக்கட்டும், இல்லை ஆண்மை குறைவாக இருக்கட்டும், பெண்மை குறைவாக இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லாதவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த அப்போ சொன்னிச்சு இல்லையா மாலதி, என் குழந்தைங்களுக்கு வந்து குடல் புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லை நரைமுடி ஹேமான்னு சொன்னிச்சு குஜராத்தில், அவங்களாக இருக்கட்டும், இல்லை சகுந்தலா கோவை எல்லா பக்கம் வழிகளாக இருக்குன்னு சொன்னிச்சு அந்த பாப்பாவாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் தங்கம் உடல் வலி அந்த பாப்பாவாக இருக்கட்டும், புளியந்தோப்பில் ஜெரினான்னு ஒரு பாப்பா பேசிச்சு அவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதே மாதிரி வந்து நாகப்பட்டினத்தில் சரவணங்கள் அவங்க சித்தி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல, ஏஜ் அட்டன் பண்ணாதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். 40 வயசு, சிதம்பரத்தில் ஒரு பொண்ணு டீச்சர், அது அவங்க வீட்டுக்கார் சொந்த மாமன், 45 வயசு, அவர் இபியில் வந்து இருக்கார், அவர் பெரிய போஸ்டில் இருக்கார் இபியில் வந்து. அப்போ நான் பார்க்கும்போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருந்தார், இப்போது கண்டிப்பாக ஹை போஸ்டில் தான் இருப்பார். ஸோ அவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க அவர் இபியில் இருக்கார். வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் நாகமணிங்க சார். என்ன மணிமா? ஹலோ, வணக்கங்க சார். வணக்கங்க சார், நான் ஈரோட்டில் இருந்து பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க, பேருமா? பேர் நாகமணிங்க சார். ஆ சொல்லுமா சொல்லுமா. ஆ, நான் அன்னைக்கு மருந்து, அன்னைக்கு உங்களை 23 தேதி பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேங்க சார். அந்த சரி,
வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டு இருக்கிறேங்க சார். சரி, ஒரு வாரமா சாப்பிட்டு இருக்கிறேங்க சார். சரி, போங்க. போனதுக்கு அப்புறம் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை போனாதான் அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே. சரியா? சரிங்க சார். ஏற்கனவே 14 கிலோ வெயிட் கம்மியாயிட்டே இருக்கிறேன் சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுமையா இன்னும் குறையும். நெஞ்சு மட்டும் இன்னைக்கு நம்ம வீடு சொன்னோம் சார், படபடப்பு இருக்குதுன்னா அது மட்டும் கொஞ்சம் படபடப்பு மட்டும் இருக்குது சார். நீங்க முதல்ல தூங்கணும். முதல்ல தூக்கம் தூங்குறீங்களா இல்லையா? தூக்கம் கிடையாது, நெஞ்சு படபடப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா வந்து உடம்புல எல்லா இடங்கள்லயும் வலி, எல்லா ஜாயின்ட்ஸும் வலி, தீர்க்க முடியாத வலி. அவங்களுக்கு இந்த ஸ்லிம் கிட்டு தான் கொடுத்தோம். உடல் எடை குறைப்பதற்கான மருந்து ஸ்லிம் கிட்டு தான் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 14 கிலோ குறைஞ்சிட்டாங்க. மேற்கொண்டு மறுபடியும் இந்த 1 வீக் வந்து அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இந்த வாரம் நான் பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்தேன். எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த ஸ்லிம் கிட்டு அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்லிம் கிட்டு அப்படிங்கிறது உடம்பு எடை குறைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளையும் சரி செய்யக்கூடிய வகையில் பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 5 சக்திகளையும் சமநிலை செய்து வாதப்பித்த கபத்தை வந்து முழுமையான ஒரு சர்க்குலேஷன் நடக்கணும் உடம்பில். எப்படி வந்து பார்த்திங்கன்னா இபியில் என் கரண்ட்டு வீட்டில் எல்லாமே சரியாக எல்லா பக்கமும் சரியாக இருக்கணுமோ, அதே போல் நம்ம உடம்பில் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 சக்திகள் சம நிலையில் சம அளவில் எல்லா பக்கம் இருக்கும்போது மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு பலமாக இருக்கும். இந்த உடம்பு பலம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நமக்கு மீட்டு கொடுக்கும். யாரெல்லாம் கடன் தொலைகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் கடன் சுமைகள் இருக்காங்களோ, நிறைய துரோகங்களையும் விரோதங்களையும் யார் பார்த்து மனசுக்குள்ள குழப்பங்களோடு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்களோ, அவர்கள் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சரியான தூக்கம் இருக்காது இல்லையா? வேற என்ன? பிபி மாத்திரை போறீங்களா? பிபி வெயிட் எல்லாம் தூக்குறேன் சார், வெயிட் தூக்குறேன், வீட்டு வேலை எல்லாம் செய்யறேன். இல்லம்மா, நீங்க வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தைராய்டுக்கோ இல்ல வந்து பிபி மாத்திரை, சக்கரை மாத்திரை ஏதாவது போடுறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க உடம்புல? ஏதாவது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருக்கீங்க? அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் பண்ணலங்க. கர்ப்பப்பையில கட்டி இருந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிருக்கீங்க? எப்ப பண்ணீங்க? வாய்ப்பு கிடைச்சா நேரில் போய் பாருங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் 21ஆம் தேதி வரும்பொழுது நீங்கள் 20 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அதுக்குள்ள ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கும். அப்புறம் நாடி சமநிலை செய்யும் பொழுது முழுமையான உங்களுக்கு குணம் கிடைக்கும். அதுக்கு நடுவில் ஸ்லிம் கிட் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஸ்லிம் கிட் அப்படின்னா பேர் தான் ஸ்லிம் கிட்டு, உடம்பு எடையை வந்து குறைக்கிறதுக்கு நினச்சிட்ருக்கோம் நாம். ஆனால் அப்படி இல்லை. வணக்கம் 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 சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. ஆமாம், உங்கள் பேருங்க? தீபிகா. எங்கிருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரி சார். சொல்லுங்கம்மா.
சார், எனக்கு ரொம்ப நல்லா 7 வருஷம் ப்ராப்ளத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் சார், பட் எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு சரியா ஆகல சார் இது வரைக்கும். ஓகே, பேக் பெயினும் ரொம்ப ஓவரா அதிகமா இருக்கு சார். அப்புறம் ஹோமியோபதி அப்படின்னு அந்த மாதிரி டாக்டர் கிட்ட கூட போயிருக்கேன் சார், அவங்க கொடுக்குற மெடிசனும் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு எது பண்ணியுமே சரியானது கிடையாது. நிறைய இதுக்காக செலவும் பண்ணிட்டேன் சார். வயசு என்னாச்சு உங்களுக்கு? இப்ப 30 சார். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு சார், செகண்ட் பேபி. எனக்கு செகண்ட் பேபிக்காக தான் சார் மெயினா நான் இத்தனை வருஷமா பீரியட் ப்ராப்ளமும் சரியாகலன்னு அதுக்காக தான் சார் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருக்கேன். வெயிட் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்தே குறைக்கலான்னு நான் அப்பளமே உங்க சேனல ஃபாலோ பண்ணுவேன் சார். நீங்க சொல்ற என்ன அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்வீங்கல்ல, அதெல்லாம் நான் வீட்ல இருந்தே ட்ரை பண்ணி 7 கிலோ கிட்ட குறைச்சேன் நானு. சூப்பர் 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 சூப்பர். அதுக்கப்புறமா குறைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க மருந்து கேள்விப்பட்டேன் சார், ஸ்கின் மருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கல்ல, இப்ப ரீசெண்டா தான் நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கேட்டு இருந்தோம் சார், 5000 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, நிகழ்ச்சி பாருங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நான் பதில் சொல்றேன், ஆக்சுவலாமா இந்த கர்ப்பப்பை பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உடல் எடை கூடிட்டு இருக்கு, அதுதான் குழந்தை பிறப்புக்கும் வந்து தடையாக இருக்கு. இப்போ இந்த ஸ்லிம் கிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 5000 ரூபா அது வருது, பட் 2 மாதத்துக்கு உண்டான மருந்து அது. அது ஒரு கோர்ஸ், 2 மந்த்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான மருந்து. நீங்கள் அந்த மருந்து பொறுத்த வரைக்கும் டெய்லி சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பூனு தண்ணியில் சுடுதண்ணியில் நைட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு படுக்கும் பொழுது அதை நீங்கள் உள்ளுக்கு நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உடல் கழிவுகள், உடல் கழிவுகள் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கிறது மட்டுமல்ல, சிறுகுடலிருந்து பெருகுடலிருந்து மலக்குடலிருந்து உடம்புல வேறு எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கோ எல்லாவற்றையுமே கரைச்சி எடுத்து வெளியே கொண்டு வரக்கூடிய, அதே சமயத்தில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் ஸ்லிம் கிட். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். நீங்கள் நினைக்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிட அவசியம் இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வரணும். 2 மாதத்திற்கான மருந்து இது. இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் குண்டாக இருக்கவங்க தான் வந்து இதை சாப்பிட்ணுமா அப்படின்னு கிடையாது, ஒல்லியாக இருக்கவங்களும் சாப்பிட்ணும். இப்போது ஒரு வீடியோ நான் போட சொல்கிறேன் பாருங்கள், ஒல்லியாக இருப்பாங்க. பெங்களூரில் ஒரு பாட்டி, 80 வயசு பாட்டி, அந்த பாட்டி நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு வராங்க. நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மருந்து தான் கொடுப்போம், ஸ்லிம் கிட்ட தான் கொடுப்போம் நம்ம அவங்களுக்குமே. நினைக்கலாம் சார் குண்டாக இருக்கவங்க தான் அப்படின்னு, இல்லை பேர் தான் ஸ்லிம் கிட்டு, ஆனால் எல்லா வியாதிகளுக்குமான எல்லா வியாதிகளும் சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. அப்போ அந்த பாட்டிக்கு சும்மா 25 நாள் 20 நாள் தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம போகும்போது ஓடி வருவாங்க. அந்த வீடியோ அப்போ நான் காமிக்க சொல்கிற பாருங்கள் நீங்கள். ஸோ அதனால் எல்லா வியாதிகளும், அனைத்து வியாதிகளுக்கும் இந்த ஸ்லிம் கிட் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை, பிபி, தைராய்டு, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முடி நிறைய கொட்டுது, கண்பார்வை கோளாறுகள், குழந்தை இல்லாதது, அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள், தோல்வியாதிகளுக்கெல்லாம் அருமையான ஒரு மருந்து இந்த ஸ்லிம் கிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதனுடைய அற்புதம் உங்களுக்கு புரியும். வணக்கம் சொல்லுங்கள். ஸோ பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த அற்புதங்கள் உங்களுக்கு புரியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டில் பிளாக் இருக்கும், இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிளாக்கு. தூத்துக்குள்ளேருந்து கூட அந்த தம்பி சரவணங்கள் தம்பி பேசிச்சு, சரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போது இந்த மாதிரி இதய பலவீனமானவர்களும் இந்த ஸ்லிம் கிட் எடுக்கும் பொழுது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் ரிசல்ட் பார்க்கலாம். இதில் என்னென்னா தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது ஃப்ரீ கன்சல்டேஷன், அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட எல்லா இடங்கள்லையுமே, நீங்கள் நேரடியாக போய் டாக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ தூத்துக்குடினா தூத்துக்குடி பிரான்ச் இப்போ தான் எடுத்தோம், தூத்துக்குடியில் இருந்தது, திருச்செந்தூரில் இருந்தது, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம் கொரோனாக்கப்புறம் பார்க்க முடியாதனால. பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியிலேருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி, அப்படியே வந்தோம்னா திண்டிவனம், சிதம்பரம், இப்படி எல்லா பக்கமும் இருக்குது. விழுப்புரம், விருதாச்சலம், எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வந்து கொரோனாக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் கவனிக்க முடியாத காரணத்தினால.
அதனால் டாக்டருடைய அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் ஹோசூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. டாக்டர் நவீன் பாலாஜி. ஆமாம், உங்கள் பேருங்க? என் பேர் ஸ்ரீவித்யா சார். சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சார், எனக்கு ஒரு டவுட். நான் ஹோசூர்ல ஏற்கனவே ஒன்று வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் வரும்போது. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. வெயிட் லாஸ்க்காக தான் வந்து, ஆனால் நான் எதுவுமே இன்னும் மருந்து எதுவும் வாங்கி ஃபாலோ பண்ணலை. சரி பரவாயில்ல, சொல்லுங்க விஷயம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் நான். சார், எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே சிசேரியன் தான் சார். ஓகே. சிசேரியனுக்கு அப்புறம் வந்து வயிறு ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு அப்படியே லூஸ் ஆகி. ஓ ஓ, ரைட் ரைட். அதாவது முட்டிக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் எனக்கு வயிறு அப்படியே தொங்கிட்டு இருக்கு சார். ஐயோ. நான் உங்களுக்கு அதுல நேர்ல காமிச்சு நீங்க அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு ஒரு இது கொடுத்து நம்ம மருந்து சாப்பிடணும்னு எனக்கு ஒரு எண்ணம், அதனால நான் மருந்து வாங்கல அப்போ நான் வந்துட்டேன். சரி, உங்க வயசு என்ன வச்சுங்கம்மா? எனக்கு வயசு 43 சார். சரிம்மா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஸ்ரீவித்யா இல்லையா? ஆமா சார். ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க வந்து நீங்க நினைக்கிறது போல அந்த சதைகள் ஏன் கீழே உங்களுக்கு தொங்குச்சு அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள ப்ளசண்டான்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள்லாம் உள்ளேயே இருக்கும். என்றைக்குமே அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம்னா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பாலே சுரக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே குழந்தைக்கு பால் சுரக்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பாதிப்புகள் தெரியாமல் நம்ம போய் அறுவை சிகிச்சை பண்ணிடுறோம். அப்போ இந்த குப்பைகள்லாம் முழுமையாக சேர்ந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு 140 வயசு வரையும் வாழக்கூடிய நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 தாண்டுறது கூட முடியாத அளவிற்கு நம்ம உடல் வலி, உடல் எடை கூடுதல், எல்லா வியாதிகளும் வரக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். அந்த குழந்தை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரம். ஆனால் அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் தான் எல்லா பெண்களும் பாதிக்கிறாங்க. ஆண்கள் பாதிக்கிறது இல்லை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும்தான். ஸோ அதனால நான் வந்து சுத்தமாக என் மேலேயே எனக்கு அது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று வந்து இல்லவே இல்லை சார் எனக்கு என் மேலே. ஓகே. நம்ம இருக்குமே இருக்குமேனே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரிங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான நான் பதில் தான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ஓ. ஸோ இப்போ என்னென்னா இந்த வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, வயிறு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் வந்துருச்சு, அவ்வளோ பெரிய வயிறாக இருக்குது, இதெல்லாம் சரியாயிடும். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடல் இடக்கூடி இருக்குது, இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உடம்பு எடை கூடுதலாக இருக்குது, இல்லை ஏஜ் அட்டன் பண்ணல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நான் சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரிக்கு தாண்டி சிதம்பரம் பக்கத்தில் ஒரு இபியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவங்க ஒய்ஃப் டீச்சர், அவங்க 40 வயசு ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு பாப்பா 28-27 வயசு வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணல, அந்த வீடியோ முடிஞ்சால் எடுக்க சொல்லுப்பான், அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள், யூடியூப்பில் போட சொல்லுங்கள். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதே ஸ்லிம் கிட்டு தான் கொடுத்து நம்ம அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு. இப்போ இந்த பாண்டி இது பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒல்லியான பாட்டி, 80 வயசு பாட்டி நடக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க, 20 நாளையில் நடந்து வருவாங்க, ஓடி வருவாங்க, இந்த ஸ்லிம் கிட்டு தான். ஸோ அப்போ என்னென்னா எல்லா வியாதிக்குமே இப்போ இந்த கை நடுக்கம், திருப்பூரில் முத்துலட்சுமி பேசுனாங்க, நாகமணி அம்மா பார்த்தீங்கன்னா உடம்பு ஆல்ரெடி வந்து 14 கிலோ குறைஞ்சிட்டாங்க, மறுபடியும் இப்போ உடம்பு எடை குறைஞ்சது தெரியல, நல்லா இருக்கேன் பட் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டது இந்த ஸ்லிம் கிட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி பாருங்கள், ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம பேசலாம். ஓகே. என் பேர் ஏ சிங்கம், வயசு 51, ராயப்பன்பட்டிலேருந்து வார். எனக்கு பொதுவாக உடம்பு வெயிட்டு வந்து 147 கிலோ இருந்துச்சு, வெயிட்டு 37.5 கிலோ குறைஞ்சிருக்கு, உடம்பு ஃப்ரீயாக இருக்குது, தூக்கம் நல்லா வருது. பேர் மூர்த்தி, வயசு 39, ஊர் சின்னம்னூர், 2 மாதம் ஆச்சு 9 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 81 கிலோ இருந்தேன், இப்போ 63 கிலோ இருக்கு, 18 கிலோ குறைஞ்சிருக்கு 6 மாதத்தில். வரும்போது 70 கிலோ இருந்தேன், இப்போ 59 இருக்கிறேன், 11 கிலோ குறைஞ்சிருக்கு. பேர் அனுஷியா, வயசு 50, ஃபஸ்ட்டு 93 இருந்தேன், இப்போ 81 இருக்கேன், ஆக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேர் சாய்சரன், வயசு 18, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் 17 kg வெயிட் லாஸ் ஆச்சு, வரும்போது 78 இருந்தேன், இப்போ 61 வந்துருக்கு,
நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ரியூமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது, ஃபுல் பாடி எல்லாமே வீக்கம் குத்துவாலி. ஸ்ரீலங்காவில் மிச்சம் 8 இயர்ஸாக மெடிசின் பார்த்தேன், நானும் எதுவும் கியூர் ஆகலை. நிறைய சர்ஜரிஸும் செஞ்சுருக்கேன், நானும் எந்த பலனும் இல்லை. டாக்டர் உதவியை கொண்டு அல்லாட கிருப்பையை கொண்டு இன்றைக்கி 100க்கு 100 நல்லவா இருக்கா. இப்போத்துக்கு 17 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு 23 தினம் வந்ததே பிள்ளைக்கு தான். இப்போ 100க்கு 100 நல்லம். இந்தியாவில் எவ்வளோ சுற்றினா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ சுற்றிருப்போம், 40 லட்சம் செலவழிச்சிருக்கோம். மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து உங்களோட இந்தியா ஏர்போர்ட் கேட்குறாங்க, இமிகிரேஷனில் இது பாஸ்போர்ட்டில் இருக்கிற வேறு ஃபேஸ், இப்போ இருக்கிற வேறு ஃபேஸ். அப்போ மாற்றத்தை பார்த்துக்கோங்க, எப்படியா கொண்ட மாற்றம்னு சொல்லி. தேங்க்ஸ் டாக்டர். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேர் ஏ சிங்கம், வயசு 51, ராயப்பன்பட்டிலேருந்து வரேன். எனக்கு பொதுவாக உடம்பு வெயிட்டு வந்து 147 கிலோ இருந்துச்சு, வெயிட்டு 37.5 கிலோ குறைஞ்சிருக்கு. உடம்பு ஃப்ரீயாக இருக்கு, தூக்கம் நல்லா வருது. என் பேர் ஜெயலட்சுமி, பூந்தமல்லியிலேருந்து வரோம். 48 வயசு ஆகுது எனக்கு. வரும்போது 78 கிலோ இருந்தேன், இப்போ 60 கிலோ, 18 கிலோ குறைஞ்சிருக்கேன். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேர் கரீமுல்லா, வில்லியாகுனந்து வரேன். நான் முதல்ல வெயிட் வந்து 80 கேஜி இருந்தேன், இப்போ வந்து 65 ஆயிருக்கேன், 15 கிலோ ரிடியூஸ் வரேன். என் பேர் நவநீதம், வயசு 45 வயசு ஆகுது. 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு 81 கிலோ இருந்தேன், இப்போ 63 கிலோ வரும், 18 கிலோ குறைஞ்சிருக்கேன். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ அப்போது இந்த ஒசூரில் இந்த பாப்பா சொன்னாங்களே, ஸ்ரீ வித்யா, ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முட்டி வரைக்கும் அவங்களுக்கு அந்த சதை தொங்கியிருக்கு அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்களே. அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே அற்றுப்போயிருக்கும். இன்றைக்கி நிறைய நடிகைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடம்பு எடை குறைக்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி இந்த சதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது அப்போதைக்கு தெரியாது, அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அது மரணத்தினுடைய எல்லை வரைக்கும் கொண்டு போயிடும். இந்த உடம்பு எடை குறைக்கிறதுக்காக ஒரு சில நிறுவனங்களில் எல்லா நிறுவனங்களுமே 10 கிலோ குறைக்கணும்னா 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா ஃபீஸ் வாங்குகிறாங்க. நீங்கள் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 50 பிரான்ச் வச்சுருப்பாங்க, இந்தியா முழுவதும் 500 பிரான்ச் இருக்கும். சும்மா சாதாரணமாக என்னென்னமோ செய்வாங்க. 1 கிலோ 2 கிலோ குறைக்கிறது பெரிய விஷயம். சென்னையில் கோட்டைக்குடைய ஜெனரல் மேனேஜர் சஞ்சய்னு ஒருத்தர், ஏன்னா என் பேரே சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் உண்மை, அதனால தான் நான் பேரே சொல்கிறேன். சஞ்சய் அவர் பேர், ஜெனரல் மேனேஜர் கோட்டக் பேங்க்கில் இருக்கார். அவர் அந்த நிறுவனத்தில் போயிட்டு உடம்பு எடைக்கிறதுக்காக போகிறாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாரு, 1 கிலோ கூட குறைக்க முடியாமல் திரும்ப கிட்ட வர்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பிரியா பேர், முடக்குவாதம், எல்லா ஜாயின்ஸ்லேயும் வலி, ஒரு இடத்துல கூட வலி இல்லாமல் இருக்காது.
அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வரும்பொழுது என்னிடத்துல சவால் விடுறாரு, என்ன 1 கிலோ உங்களால் குறைக்க முடியுமா என் வெயிட்டை, நான் அவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் முடியல அப்படின்னு சவால் விடுறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன், குணப்படுத்துபவன் இறைவன் மட்டுமே, நீங்கள் எங்கிட்ட சவால் விடாதீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மருந்தை மட்டும் ஸ்லிம் கிட் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதற்கப்புறம் மாற்றங்கள் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்லிம் கிட்டுன்னு நாங்கள் கொடுக்கல, ஏன்னா அப்போது அது ஒரு பரிச்சயத்தில் இருந்தது, அதனால் அந்த ஸ்லிம் கிட்டு தான் மருந்து கொடுக்குறோம், ஆனால் அந்த மருந்து தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு தெரியாது. இது நடந்த கிட்டத்தில் 6 மாதம் இருக்கும். அவங்க ஒய்ஃபுக்கு முடக்குவாதம் கிட்டத்தட்ட 14-13 கிலோ குறைஞ்சி முடக்குவாதம் சரியாகி இப்படி இருந்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் காமிக்க சொல்கிறேன் நான், அவ்வளோ ஒரு முகத்தில் தெளிவு அழகு, மென்சுரல் சைக்கிளிங் நார்மலாச்சு, எல்லா ஜாயின்ஸு, தோலில் பிரச்சனை, தோல் வெடிப்பு, அவங்க சொந்த ஒரு மதுரை, மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு, சௌராஷ்டிரா ஃபேமிலி அவங்க. அவங்க சொல்லி அந்த மாதிரில மிகப்பெரிய ஒரு பணக்காரர், 1500 crores அவருடைய டர்ன் ஓவர் நடக்குது. அவங்க அப்பா பையன் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி போகிறாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஸ்லிம் கிட்டு தான், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே கொடுக்குறது தான் கொடுப்போம் நம்ம, ஏன்னா அப்போது வந்து நம்ம இந்த ஸ்லிம் கிட்டு நேமில் கொடுக்காமல் இருந்தோம். இவர் கிட்டத்தட்ட 12 கிலோ குறைச்சோம். அந்த கோட்டக் மேனேஜர், ரீஜியல் மேனேஜர் சஞ்சய் அவர் பேர், எதுக்காக சொல்ல வரேன்னா, பஞ்சபூத சக்திகள் நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த 5 சக்திகளையும் சமநிலை செய்து வாதப்பித்த கப ஓட்டத்தை பலப்படுத்தி உடம்புல தேவையில்லாத கழிவுகள், அது கிட்னியில் இருக்கட்டும், இல்லை மண்ணீரில் இருக்கட்டும், இல்லை கணையத்தில் இருக்கட்டும், லிவரில் இருக்கட்டும், இப்படி எங்கே இருந்தாலும் இப்படி எங்கே இருந்தாலும் அந்த கழிவுகள் எல்லாம் முழுமையாக இதயத்தில் கழுத்து பகுதிகளில் நிறைய பேர் கை தூக்க முடியாது, இவ்வளோ தான் தூக்க முடியும். அதெல்லாம் நம்ம எலும்பு பாதிப்பு நினச்சிட்ருக்குறோம், அதெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கிடையாது, அது அத்தனையுமே பார்த்திங்கன்னா சிறுநீரகம் இதயம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். நிறைய பேர்த்துக்கு சளி பார்த்திங்கன்னா அப்படியே கோத்துட்ருக்கோம், அப்படியே நிறைய குழந்தைங்க கரு 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 கருன்னு, அதெல்லாம் இந்த ஸ்லிம் கட் சாப்பிடும்போது சளியெல்லாம் வெளியே வந்துடும். இதயத்தினுடைய அடைப்புகள் சரியாகும். கொழுப்பு கட்டிகள், நிறைய கொழுப்பு கட்டி இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு கட்டெலாம் கரைய ஆரம்பிக்கும். தோல் வியாதி, சொரியாசிஸ் சரியாக ஆரம்பிக்கும். அதிசயமாக இருக்கும், ஒரே மருந்து ஸ்லிம் கிட், ஒட்டுமொத்த ஆரோக்கியம். ஸோ அதனால் பயப்படாதீங்க, குணப்படுத்துபவன் இறைவன் மட்டுமே, நான் கிடையாது. அனைத்து வியாதிகளையும் முழுமையாக சரி செல்லக்கூடிய வகையில் இந்த மருந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம், பயன்படுத்தி பாருங்கள் முதல்ல. அதே மாதிரி தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வேர்வை வந்து மிக அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், அந்த வேர்வையில் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வணக்கம், வணக்கம் சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கம்மா. ஆமாம் சொல்லுங்கம்மா, பேருங்கம்மா சொல்லுங்கம்மா. நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, ஓகே. அதாவதுமா நம்ம இந்த மூக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுமா, செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா வாசனை தெரியாமல் போயிடும், அதே போல் பார்த்தீங்கன்னா நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் போயிடும், அதே போல் தொண்டையில் வந்து சளி வந்து கோத்துக்க ஆரம்பிக்கும், அப்படியே எப்பயுமே தொண்டைக்குள்ளே சளி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உள்நாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் போக ஆரம்பிக்கும், தலைவலி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, தீராத தலைவலி. ஹலோ, சரிம்மா சரிம்மா சரிம்மா, தீரா தலைவலி இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். சரி, நிகழ்ச்சி பாருங்கள், நிகழ்ச்சி பாருங்கள்.
சீராத தலைவலி இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், படபளப்பு வந்துடும். எக்ஸ்ட்ரா மண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த படபளப்பு நெஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிடக்கூடாது. வெட்டக்கூடியது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து முடி, ஒன்று நகம். ஓகே, நம்ம ஒரு சின்ன இடைவேளை நம்ம பார்க்குறோம், அந்த இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தங்கம் சேலிக்கரையிலேருந்து வரோம். எனக்கு மோஷன் ஒரு மாதமாக போகாமல் இருந்துச்சு, ரொம்ப வயிறு கல் மாதிரி இதாக இருந்துச்சு, சாப்பிட முடியறதில்ல, பசி இல்லை, சாப்பாடும் செல்றதில் டயர்டாகிட்டே இருந்துச்சு, ரொம்ப வலி, உடம்பு இழைச்சி போயிட்டே இருந்துச்சு. இப்போ சாப்பிடும்போது மோஷன் போது இப்போ கொஞ்சம் சாப்பிட்றேன். எனக்கு போன வாட்டி வரும்போது என்னை தூக்கிட்டு வந்தாங்க, என்னால் முடியல கொஞ்சம் கூட, ரொம்ப டயர்டாகிட்டு மயங்கி மயங்கி விழுந்துட்டு நடக்கும்போது விழுந்துடுறது, வலி இல்லை, டாய்லெட்டில் போய் உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. இப்போ அதெல்லாம் பரவாயில்ல, உட்காந்து எந்திரிக்கிறேன். இப்போ இந்த வலி இதெல்லாம் மாறிடுச்சு, தூக்கம் பரவாயில்ல. அவங்க எங்கள் அம்மா 73 இயர்ஸ் ஆச்சு, பெங்களூர்லேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனாக இருந்தது, போன மாதம் ரொம்ப இதாக இருந்து உட்கார வச்சாலும் அப்படி அப்படியே மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க, நடக்கவும் முடியாமல் ரெண்டு பேரும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க தன்னா நடந்து வர்றாங்க. இப்போ கை கால் வலியெல்லாம் இருந்தது, கால் முட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. தூக்கம் இருக்குது பரவாயில்ல. இப்போ சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, மற்றது சாப்பிடாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அப்பத்துக்கு வச்சு பார்க்கும்போது இப்போ பெட்டராக இருக்குங்க, நல்லா இருக்காங்க. போன மாதம் அவங்களுக்கு சாரி கூட கட்ட முடியல, வெறும் நைட்டியில் அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம், நிற்க முடியாமல் உட்கார வச்சாலும் அப்படி அப்படியே சாஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தன்னா நடந்து வர்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, போன மாதம் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குங்க. நான் 10 வருஷமாக இங்கே 10 வருஷத்துக்கு முன்னே இங்கே பெங்களூரில் ஓப்பன் ஆன போது நான் காமிச்சதுங்க, எனக்கு சோரியாசிஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் சரியாச்சு, எனக்கு நல்ல இது இருக்குது இங்கே வந்துட்டு. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. என் பேர் பிரியதர்ஷினி, நான் சென்னையில் தான் இருக்கேன். அப்போ 63 இருந்தேன் வெயிட்டு, இப்போ 51 இருக்கேன், 12 kgs குறைஞ்சிருக்கு. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், ஒரு பாட்டி 80 வயசு பாட்டிக்கு இந்த ஸ்லிம் கிட் தான் நம்ம கொடுத்தோம். அதே போல் அந்த பிரியாங்கிற பொண்ணும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்லிம் கிட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான வியாதிகளுக்கும், ஈவன் வந்து பல் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல் வலி இருக்குது, பல்ல கரை இருக்குது, பல் ஈறுகள்லாம் வலி இருக்குது அப்படின்னாலுமே அவர்கள் இந்த பொடியை பல்பொடியாக யூஸ் பண்ணாவே போதும். காலையில் இந்த பொடியை வந்து அவங்க பல்பொடியாக யூஸ் பண்ணாவே அவர்களுக்கான அந்த பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க? ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்லிம் கிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருடமாக முயற்சி எடுத்து நிறைய ஃபார்முலாஸ் மாற்றி செய்து அதுக்கப்புறம் அரசு அனுமதி பெற்று ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டோட
அரசு அனுமதி பெற்று டபிள்யூஹெச்ஓவில் வந்து ஜிஎம்பி வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் பயன்படுத்தி பாருங்கள். நேரலையில் மீண்டும் நாளை மக்கள் டிவி, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா சாயங்காலம் 4-5 வரைக்கும் மக்கள் டிவி இருக்குது. அதனால் இங்கே என்னால் யூடியூப்பில் பேச முடியாது. யூடியூப்பில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். வியாதிகளுடைய தன்மை, வியாதிகள் எப்படி குணமாகும் அப்படிங்கிறது நிறைய மருத்துவ உண்மைகள் ரகசியங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி, அதே போல் ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல், ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல்னு போட்டிங்கன்னா வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் நவீன் பாலாஜி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே போல் திருவள்ளுவர் டிவி, அது ஆரம்பித்து அப்படியே இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, நிறைய அதுக்கு ஃபண்டு தேவைப்படுறதுனால நாம் ஆரம்பித்து அப்படியே வச்சுருக்குறோம். ஸோ திருவள்ளுவர் டிவி உடல் சார்ந்த, உயிர் சார்ந்த, மனம் சார்ந்த அனைத்து உண்மைகளையும் பகிர்வதற்காக திருவள்ளுவர் டிவி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், ரகசியங்கள், இறப்பினுடைய ரகசியம், இறக்கும் கலை, இறப்பதே ஒரு கலை தான். இறக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக போய் சேரணும். வாழும்போது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இறக்கும்போது நல்ல ஒரு இறப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ரகசியங்களை பற்றி நம்ம திருவள்ளுவர் டிவியில் நிறைய உண்மைகளை கொடுக்க போகிறோம். அதே உண்மைகள் டாக்டர் நவீன் பாலாஜி டிவிலையும் நம்ம உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையுமே இந்த ஸ்லிம் கிட் அப்படிங்கிற மருந்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதனுடைய மகத்துவம் நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். நீங்கள் நான் ஏதோ சொல்கிறத கேட்கும் பொழுது உங்களுக்கு இது என்ன சொன்னாலுமே இது மிகைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நாளை மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம லைவில் இதே நேரம் 4 மணிக்கு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை.